பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகளின் நலனுக்காக அரும்பாடுபட்டு மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங்கின் பிறந்த நாளான டிசம்பர் 23 ஆண்டுதோறும் தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயமாகும். மொத்த மக்கள் தொகையில் 60% மேலானோர் விவசாயம் மற்றும் அதை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியாவின் முக்கியமான விவசாய விளைபொருட்களான நெல், கோதுமை, பருப்பு வகைகள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று வருகிறது. இப்படி விவசாயத்தில் சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் விவசாயிகள் பல பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். பல இடங்களில் கடன் தொல்லையாலும் சரியான வருமானம் இல்லாததாலும் விவசாயத்தை கைவிட மனமின்றி தற்கொலை செய்து வருகின்றனர். அதுவும் தற்போது மத்திய அரசின் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளை அதல பாதாளத்தில் தள்ளும் செயல் என்றே அவர்கள் கருதுகிறார்கள். அப்படிப்பட்ட வேளாண் சட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் ஓயப்போவதில்லை என்று விவசாயிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தை அனுபவிக்கலாம், ஆனால் ஒருபோதும் அதை உணவிற்கு மாற்றாக இருக்க முடியாது. எனவே விவசாயிகள் சேற்றில் கால் வைத்தால் நாம் நிலவிலும் எங்கும் கால் பதிக்க முடியும். இதை உணர்ந்து கொண்டு விவசாயிகளின் வியர்வைக்கும் உழைப்புக்கும் மதிப்பளித்து என்னாலும் வந்தனம் செய்வோம் என உறுதியேற்போம். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.